வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்க மேடம். நீங்கள் எங்கே படிச்சீங்க? உங்களுக்கு இந்த துறையில் எப்படி வந்து ஆர்வம் வந்தது? உங்களுக்கு யார் ஊக்கம் அளித்தாங்க? இதை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்க. கண்டிப்பாக. அதுக்கு முன்னாடி இந்த ஒரு நல்ல வாய்ப்பை, அதாவது மக்களுக்கு என்ன நம்ம தரணுமோ அந்த விஷயத்தை போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு பணியை மேற்கொண்டவங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த உணவியல் துறையில் வந்து அதிகமாக பார்வம் வர்றதுக்கு காரணம் இந்த மனையல் துறையில், அதிலிருந்து வேறு வேறு பிரான்ச்சஸாக இருக்கிற இந்த சத்துணவியல், அதுக்கப்புறம் நோயாளிகளுக்கு ஏற்ற உணவு முறை எப்படி கொடுக்கறது, ஒரு ஒரு டிவிஷனாக நம்ம படிச்சுட்டு, அதாவது பிரான்ச்சாக படிச்சுட்டு வரும்போது ரொம்ப எளிமையான ஒரு உணவு முறையில் நல்லாக்கக்கூடிய நோய்களை கூட அது என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ரொம்ப பெருசாக ஆக்கி மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்படுற அளவுக்கு மக்கள் இருக்கிறாங்க அப்படின்றது ஒரு பெரிய வருத்தத்திற்குரிய விஷயமாக இருந்தது. அப்போது புதுவை பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்ட படிப்பில் இருந்தேன் நான், முனைவர் ஆராய்ச்சி படிப்பில். அது அந்த படிப்பு முடிஞ்ச பிறகு உணவியல் நிபுணராக புதுவை இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையில் எனக்கு உணவியல் நிபுணர் பணி கிடைச்சிது. அதுக்கு முன்னாடி ஒரு 8 வருட காலம் உதவி பேராசிரியராக 2 கல்லூரிகளில் இருந்திருக்கேன். ஒரு 4 வருடங்கள் வந்தவாசி ஸ்ரீ அகிலாஞ்சரி மகளிர் கல்லூரியும், அதுக்கடுத்த 4 வருடங்கள் புதுச்சேரி ஆச்சாரியா அறிவியல் மற்றும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலையும் இருக்கும்போது இந்த உணவு அறிவியல் சார்ந்த பாடத்தை வந்து மாணவர்களுக்கு மட்டுமே எடுத்துகிட்டு இருந்தோம், அதாவது தியரிட்டிக்கலாக எடுத்துகிட்டு இருந்தோம். அதன் பிறகு ஆராய்ச்சியில் இறங்கணும். ஸோ ஒரு உணவு அறிவியல்னால் அதில் என்னென்ன நியூட்ரியன்ஸை எப்படி நமக்கு அப்சர்வ் ஆகுது, அதை வந்து வெப்பத்துக்கு உட்படுத்தினா என்ன ஆகுதுன்னா ஃபுட் டெக்னாலஜி, ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன், ஃபுட் டெக்னாலஜியில் யூனிவர்சிட்டியில் போயிருந்தோம். அதன் பிறகு மருத்துவமனையில் உணவியல் நிபுணர்ன்ற வேலை கிடைச்ச பிறகு தான் வந்து முன்னாடி நான் சொன்ன மாதிரி நோயாளிகளை நேரில் பார்க்கும்போது அவங்க படுற கஷ்டம் வந்து தியரிட்டிக்கலாக இருந்ததை விட ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்கும்போது எவ்வளவுன்னு பார்க்க ஆரம்பிச்சது. ஸோ இவங்களுக்கு ஏதாவது செய்யலாமே அப்படின்னு யோசித்த பிறகு தான் இந்த உணவு சார்ந்த மருத்துவத்தை அவங்க கிட்ட போய் சேர்க்கணும். அப்போ 3 வகையான மக்கள் நம்ம பார்க்கலாம். ரொம்ப அடித்தட்டு மக்கள், வறுமை கோட்டுக்கு கீழேயும் இருப்பாங்க, படிப்பறிவு இல்லாமையும் இருப்பாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப எளிமையாக கொடுக்குறது. நடுத்தர மக்கள், இப்போது நிறைய வேலைக்கு போகிறவங்க, டீச்சர்ஸ் இருக்காங்க, ஸ்டாஃப் நர்ஸ் இருக்காங்க, அதர் ஒர்க்கர்ஸும் இருக்கிறாங்க. அதுக்கு மேலே போனோம்னாக்கா கொஞ்சம் ஆடம்பரம், நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கிறவங்க. இந்த 3 பேருடைய உணவியல் முறைகளும் வேறு வேறு விதமாக தான் இருக்கும். இப்போது ரொம்ப டாப் மோஸ்ட் இருக்கிறவங்க அவங்க அந்த மீடியாஸு, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அவங்க அந்த பக்கமாக ரொம்ப மேலே போயிடுறாங்க. ரொம்ப அதாவது எளிமையான உணவை எடுத்துக்கலாம் இருந்தாலும் இந்த சில சொல்கிற விஷயம் அவங்கள போய் நேரடியாக சேர்க்க மாட்டேன். இப்போ நம்ம யாரை டார்கெட் பண்ணலான்னாக்கா அந்த மீடியமாக இருக்காங்களே, நடுத்தர வர்க்கத்தினர், அவங்க தான் அதிகமாக என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு எதுக்குமே நேரம் இல்லை, அதுவும் இல்லாமல் பணிக்கு போகிற பெண்களாக இருந்தால் சுத்தமாக நேரம் இல்லை அப்படின்றாங்க. ஸோ இவங்க நோயாளிகளையும் பார்க்கணும், சாதா நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிறவங்க வேலைக்கு போகிறவங்களையும் நம்ம பார்க்கணும். அப்படின்ற பட்சத்தில் எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி வயது வித்தியாசத்துக்கு, குழந்தையிலேருந்து வயதானவங்க வரையிலையும் நம்ம எளிமையான உணவு வகைகளை கொடுக்கணும். எல்லா நோய்களுக்கு, விதவிதமான நோய்களை ஒரு நாள் நம்ம பார்க்குறோம், ஒரு ஒரு நோய்க்கு ஏற்ற உணவு முறையும் கொடுக்கணும். ஸோ அந்த ரெண்டில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் இதில் முழு ஆர்வத்தோடு இறங்கணும். இன்னும் சொன்னனாக்கா தியரட்டிக்கலாக காலேஜில் இருந்ததை விட ஹாஸ்பிட்டலில் வந்த பிறகு தான் இன்னும் என்னுடைய வந்து ஆர்வம் அதிகமாகச்சு. அந்த ஆர்வம் வந்து சந்தோஷமான ஒரு ஆர்வமாக இல்லாமல் ரொம்ப கவலையில், என்ன இப்படி ஆகுது, இவங்களுக்கு ஏதாச்சும் செய்யணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் தான் அதிகமாக ஆக ஆரம்பித்தது. முழு ஈடுபாட்டோடு நான் இறங்கினேன். நானே சொந்தமாக ரெசிபி செய்கிறது, என்ன உணவு முறைகள்லாம் செய்கிறது, செய்து அதை போடுறது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதழில் எழுதினாலும் செய்தித்தாளில், அதாவது பத்திரிகையில் எழுதினாலும் என்னுடைய முகநூல் நண்பர்கள் தான் எனக்கு ரொம்ப அதிகமாக என்னை ஊக்குவிச்சுட்டு இருக்கிறது. ஒரு எந்த ஒரு ரெசிபி போட்டாலும் அதுக்கு எனக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷன் கொடுப்பாங்க, இது நல்லா இருக்குன்னு ரிப்ளை பண்ணுவாங்க. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், என்னுடைய அப்பா அம்மா, என்னுடைய கணவர், என்னுடைய மாமியார் வீடு, இவங்க எல்லாருமே என்னை நல்லா ஊக்கப்படுத்திட்டு தான் வந்துட்டுருக்காங்க. அதில் அதிகமான பங்கு என்னுடைய டீச்சர்ஸ்கிட்டையும் இருக்குது. இந்த டிபார்ட்மெண்ட்டில் இந்த சப்ஜெக்டில் இப்படி நல்லா வந்துட்டுருக்காங்க, ஸோ என்ன நீ பண்ணு அப்படின்னு என்ன அந்த இந்த ஆர்வம், இவங்களுடைய ஊக்கம் எல்லாம் சேர்ந்து தான் இப்போ இவ்வளோ தூரம் நான் இறங்கி செய்துட்டுருக்கேன். பொதுவாக உணவுனா எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? உணவு அப்படின்னும்போது உயிர் வாழறதுக்கு தான் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது. இப்போ அதே உணவு வயதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றி வச்சுருக்கோம்.
அதாவது நிறையா அரசு அங்கீகாரம் பெற்ற நிறைய நிறுவனங்கள் நமக்கு வந்து பரிந்துரைச்சிருக்காங்க. நிறைய செய்தித்தாளில் படிக்கிறோம், அதோடைய எக்ஸ்பர்ட்ஸ் நிபுணர்கள்லாம் நமக்கு சொல்கிறாங்க. இது இப்போ இருக்கிற தற்காலத்துடைய ட்ரெண்ட். ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம உணவுன்றது எப்படி இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, உணவுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்ததை விட உழைப்புக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தாங்க. உழைப்புக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்ததால உணவுன்றது இதெல்லாம் வெயிட்டு ஏறுது இறங்குதுன்ற ஒரு கவலை இல்லாமல் அவங்க அவங்க பாட்டில் வேலையை செய்தாங்க. 4 மணிக்கு எழுந்திரிச்சாங்கன்னா நடந்து போவாங்க, வயல்வெளியில் வேலை செய்வாங்க, ஏறு விழுதாங்க. ஆமாம், அந்த சாப்பிட்ற உணவு வந்து ஒரு பெரிய பாத்திரம் நிறைய கூட அவங்க பழைய கஞ்சி குடிப்பாங்க. அதனால் வந்து நமக்கு கலோரி ஏறுச்சு, அதனால் வந்து சளி பிடிச்சிது, நமக்கு வந்து ஏதாச்சும் செரிமான கோளாறு வந்தது, இதெல்லாம் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது. அதுக்கு காரணம் உழைப்பை மட்டுமே அவங்க மனசில் வச்சு செய்ததால். அதே தான் நாங்கள் இப்போவும் சொல்கிறோம். நீங்கள் எந்த கேலரி கால்குலேஷனோ இல்லை வேறு இதை சாப்பிடாத அதை சாப்பிடாத இந்த சர்ச்சைக்கே உள்ளே வராதிங்க. உடல் உழைப்பை அதிகமாக கொடுங்க, உடற்பயிற்சியும் உடல் உழைப்பையும் அதிகமாக கொடுங்க. உங்களுடைய உடம்பு வந்து தன்னால் அந்த கணக்கை போட்டு நமக்கு உலகத்தில் மிகப்பெரிய ஒரு கால்குலேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மனித உடம்பு தான். நீங்கள் உழைப்பை ஒழுங்காக கொடுத்தீங்கன்னா எவ்வளவு உள்ளே போகணும் எவ்வளவு வெளியில் வரணுன்றது தன்னால் உடம்புக்கு தெரியும். அதே போல் ஒரு ஒரு கால சூழலுக்கு ஏற்ற மாதிரியும் உடம்பை தகவமைச்சிக்கிற ஒரு பக்குவம் இயற்கை நமக்கு தன்னாலவே கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஒரு உணவை சாப்பிட்டோமா குளிர் காலத்தில் நமக்கு வெப்பத்தை கொடுக்கும், கிழங்கு வகைகளை சாப்பிட்டா வெப்பத்தை கொடுக்கும், வெயில் காலத்தில் நீர் காய்களை சாப்பிட்டேனாக்கா உடம்பை வந்து ரொம்பவும் குளிமையாக ஆகாமல் ரொம்பவும் வெப்பமாகாமல் சரியான சீதோஷ்ணத்தில் வெப்பத்தில் உடம்பை தன்னால் வச்சுக்கும். அப்போ அதுக்காக வந்து கடவுள் கொடுத்த அந்த காய்கள் பழங்கள் இதெல்லாம் நம்ம சாப்பிடும். அப்போ அதை சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஒழுங்காக இந்த கவலை இல்லாமல் இருந்தோம். இப்போ சாப்பிட்றதில்ல, இப்போ உணவுன்றதுக்கே பலவேறு விதமான உணவுகளை பரிந்துரைக்கிறாங்க. ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு வந்துடுது, அதுக்கப்புறம் வந்து ப்ரொஃபஷனல் ஃபுட்டுன்னு தனியாக சொல்கிறாங்க, ரெடிமேட் ஃபுட்ஸ்ன்னு சொல்கிறாங்க, ஜங்க் ஃபுட்ஸ்ன்னு சொல்கிறோம். அதே போல் நான் உணவு கட்டுப்பாட்டில் இருக்கிறேன், டயட்டில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டயட்டில் இருக்கிறதும் டிஃப்ரெண்ட் டைப்பான டயட் வந்துடுச்சு. தனியாக மல்டிநேஷ்னல் கம்பெனிஸுக்கு இருக்கிற தனியாக டயட்டை, அதுக்கப்புறம் வெகான் டயட்டை, அதுக்கப்புறம் வந்து நோயாளிகளுக்கேற்ற பரிந்துரைக்கப்பட்ட உணவு முறைகள், இந்த மாதிரி ஒரு ஒரு விதமான பாலியோ டயட்டு தனித்தனியாக வந்திருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு பொதுவாக உணவுன்னு பார்த்தோன்னா நீங்கள் வேலை செய்கிறதுக்கு நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிடலாம். நீங்கள் எந்த உணவு வேணாலும் சாப்பிடுங்க, வேலையை ஒழுங்காக செய்துட்டீங்கன்னா எந்த உணவும் உங்களை எந்த விதத்துலேயும் உங்களுக்கு பிரச்சனைக்கு உள்ளாக்காது. அதே போல் இந்த குழந்தைனா அந்த குழந்தை வந்து ஓடி ஆடி விளையாடணும், அதுக்கு தகுந்த மாதிரி உணவு அது சாப்பிட்டாக்கா அதுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இப்போ இருக்கிற காலத்தில் ஒன்று அதிகமாக அந்த குழந்தைக்கு உணவு கொடுத்துட்றீங்க, இல்லை ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறதாங்கெல்லாம் என்னால் கண்டுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்கு உணவு இல்லாமல் போயிடுது, அதனால் பற்றாக்குறை. 3வது விதம் விளம்பரங்களில் பார்த்து தேவையில்லாத ஃபுட்டு ஜங்க் ஃபுட்ஸ், அது வந்து அந்த குழந்தைக்கு வந்து உண்மையான ஒரு பழம் கொடுத்தா அதில் இருக்கிற சத்தை நமக்கு வந்து அப்சர்வ் பண்ணிக்காத அளவுக்கு அது வந்து தடுக்கிற பொருளெல்லாம் அதில் வேதிப்பொருளை சேர்க்குறோம். ஸோ அந்த பொதுவாக உணவுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு கடவுள் இயற்கையில் கொடுத்த எல்லா காய்கள் பழங்கள் கீரைகள் தானியங்கள் பருப்புகள் மாமிச உணவுகள்னு பார்த்தீங்கன்னாக்கா மீன் முட்டை பால் இறைச்சி, அது ஆட்டிறைச்சி ஆகட்டும் கோழி இறைச்சி ஆகட்டும் கடல் உணவுகள், இது எல்லாமே சரிசமமாக கலந்து எடுத்துக்கிறது தான் நம்ம பொதுவாகவே உணவுன்னு சொல்கிறது. இதில் வந்து சைவம் சாப்பிட்றவங்க தனியாக அசைவம் சாப்பிட்றவங்க தனியாக இருப்பாங்க, அது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சாப்பிட்டுக்கலாம். ஆனால் இப்போது நீங்கள் ஒரு நாள் உணவு சாப்பிட்றீங்கன்னா இதில் நான் சொன்ன எல்லா பொருளும் அதில் இருக்கணும். பழம் மட்டுமே சாப்பிட மாட்டாங்க ஒரு வாரத்துக்கு, சில பேர் கீரை மட்டும் சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடாது, எல்லா விதமான உணவுகளும் தினந்தோறும் நீங்கள் இருக்கிற மாதிரி சாப்பிட்டீங்கன்னாக்கா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சிறு நோய்களாக இருக்கட்டும் இல்லை பெரிய கொடிய நோய்களாக இருக்கட்டும் அது அதிகமாக வர்றதுக்கு காரணம் என்ன? இப்போது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தனி மனிதனை எடுத்துக்கணுனாக்கா 80% ஆரோக்கியம் வந்து அந்த மனுஷன் கையில் இருந்தது. ஒரு தனி நபர் கையில் 80% இருந்தது, 20% கிட்ட தான் சூழலை பொறுத்து இருந்தது இல்லையா. அப்போ நமக்கு அந்த சூழலும் நமக்கு ஒத்து வர மாதிரி தான் இருந்தது. இப்போ அவன் வந்து ஏன் 80% அப்படின்னு சொல்கிறனாக்கா அவன் உழைச்சான், நல்லா சாப்பிட்டான், அவன் சாப்பிட்றதுக்கான
பொருளெல்லாம் நல்ல பொருளாக உங்களுக்கு காய் பழம் தானியம் எல்லாம் கிடச்சிது. எந்த வித ஆசைகள் ஆசைகள் தானே நமக்கு அதிகமாக இது துன்பத்துக்கு காரணம்னு சொல்கிறோம். நமக்கு இது வேணும் அது வேணும் இது வேணும்னு அப்போ எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உழைப்பை ஃபுல்லாக வயலில் கொடுத்தோம், உற்பத்தியை கொடுத்தோம். ஸோ இப்படி தான் அவங்க இருந்துட்டுருந்தாங்க. அப்போ வந்து அந்த உடம்பு வந்து தன்னாலே ஆரோக்கியமான ஒரு நிலையில் வச்சுட்டு இருந்தது. அப்போ அந்த மீதி இருக்கிற 20-30% சுற்றுச்சூழல் காற்று நீர் எல்லாமே அவனுக்கு மண் எல்லாமே நல்ல விஷயங்களை கொடுத்தது, ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு உதவி செஞ்சது. ஆனால் இப்போ இருக்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு 30-40% தனிநபர் ஆரோக்கியம் நம்மளை சார்ந்துருக்கு, மீத 60-70% ஒட்டு மொத்தமாக நமக்கு வந்து சூழலில் சார்ந்துருக்கு. இப்போ ஒரு ஒரு 10 கிலோமீட்டர் நீங்கள் வந்து பயணம் செய்கிறீங்க, ஒரு பைக்கில் போகிறீங்க இல்லை காரில் போகிறீங்க, அந்த 10 கிலோமீட்டரோ இல்லை 20 கிலோமீட்டரோ உங்களை பயணத்தில் எவ்வளவுக்கு அளவு நச்சு வாயுக்கள்லாம் உங்கள் உள்ள சுவாசத்தில் போகுது. டிராஃபிக்கில் நிற்கிறோம், இண்டஸ்ட்ரீஸ் தாண்டி போகிறோம், இந்த இப்போ பேன் பண்ணுறோம் பிளாஸ்டிக், ஆனால் அந்த பிளாஸ்டிக் கழிவுகளால் எவ்வளவு துர்நாற்றம் அடைச்சிட்ருக்கு வாய்க்கால்கள், பனி செப்பனிடுதல் துப்புரவு சரியாக இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், தண்ணி வந்து இந்த ஊரில் தண்ணி நல்லா இல்லை அந்த ஊர் தண்ணி நல்லா இல்லை, வாய்க்கால் தண்ணி கலந்தது தண்ணியில் இவ்வளோ குளோரின் போட்டிருக்காங்களா, இவ்வளோ மருந்து கலந்துருக்காங்களா, இது நல்லா இருக்குதா, சால்ட் கண்டென்ட் எப்படி இருக்குது, இந்த ஊருக்கு போனால் ஹாட் வாட்டர் இருக்குது அந்த ஊருக்கு போனால் தண்ணி நல்லா இல்லை முடி கொட்டுது அப்படின். அப்போ நம்ம ஒரு தலைமுடின்றதே வந்து ஒரு தண்ணியை வச்சு நிர்ணயிக்குது. அப்போ அதனால் நமக்கு 10 விதமான சிக்கல்களும் தலைமுடிக்கு மட்டுமே நம்ம சொல்கிறோம், நம்மளே சொல்கிறோம் இந்த இடத்துல இந்த இடத்துக்கு போனதால எனக்கு முடி கொட்டுது அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் வேலை நேரம், அப்போது வந்து ஒரு 6 மணிக்கெல்லாம் படுக்க போயிடுவாங்க, விடிய காலைல 3-4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடுவாங்க. அப்படி தான் இருக்கணும் உடம்பு, அப்போ தான் அந்த உழைப்பு அந்த ஆரோக்கியத்துக்கு அடித்தளமாக நமக்கு இருக்கும். ஆனால் இப்போ பாருங்கள் எப்போ தூங்குறாங்கன்னே தெரிய மாட்டேது, நைட்டு ஃபுல்லாக முழிச்சுட்டு தான் இருக்காங்க, வேலை காரணமாக முழிச்சுட்டு இருக்குன்னு சொன்னது போய் இப்போ எல்லாமே வந்து அவங்களுடைய கைபேசி அந்த மொபைல் வச்சுட்டுருக்கிறது, அந்த வாட்ஸ்அப் வச்சுருக்குறது, இன்டர்நெட் வச்சுருக்கிறது, கேம்ஸ் விளையாடுறது, நைட் ஷிஃப்ட் வந்து ரெகுலர் ஆகிடுச்சு. ஸோ இதனால் வந்து அவங்களுக்கு மலச்சிக்கல் இருக்குது, செரிமான கோளாறு நிறையா இருக்குது, கண் பார்வையில் பிரச்சனை வருது. ஏன்னா தூக்கம் வந்து ரொம்ப முக்கியம், எந்த அளவுக்கு நம்ம உணவு முக்கியன்றோமோ அந்த அளவுக்கு தூக்கம் முக்கியம். ஒரு 7-8 மணி நேரம் நல்லா தூங்கினாதான் உடலில் இருக்கிற அத்தனை உறுப்புகளும் நமக்கு சீரான இயக்கத்துக்கு வரும், அந்த சீரான இயக்க நிலைக்கு வரும். இப்போ ஒரு ஒரு உறுப்புக்கும் ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்து ஓய்வு வேணும், அந்த ஓய்வை நம்ம கொடுக்கறது கிடையாது. அப்போ ஒரு ஒரு உறுப்பும் ஒரு ஒரு மாதிரி பாதிக்கப்படுது, ஒரு உறுப்பு பாதிப்படைஞ்சால் அதனால் இன்னொரு உறுப்பு பாதிப்படுது. ஸோ ஒட்டு மொத்தமாக இருக்கிற மொத்த உறுப்புகள்லேயே ஒரு 4-5 நமக்கு பாதிப்படையும் போது அடிக்கடி எதனா ஒரு பிரச்சனை நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஸோ இந்த ஆரோக்கிய சீர்கேடுகள் என்ன ஆகுதுன்னா அன்றாட பணியில் வந்து குறுக்கிடுது. இப்போது காலையில் வேலைக்கு கிளம்புறோம், சுத்துற மாதிரி இருக்குது, தலை சுத்துற மாதிரி இருக்குது, குமட்டல் இருக்குது, குமட்டல் வர்றதுக்கு ஒன்றும் வாய்ப்பு இருக்காது. நேற்று நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அவங்களுக்கு குமட்டல் காரணம் என்ன, அஜீரண கோளாறு இருக்கு, நேற்று என்ன சாப்பிட்டேன், அப்போ நேற்று எங்கேயோ ஒரு போகிற வழியில் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டோ ஒரு ஹோட்டல்லையோ ஏதோ ஒன்று சாப்பிட்ருப்பாங்க, அதனால் இது பாதிக்குது. இந்த ஆரோக்கிய குறைவால் பனி பாதிக்குது. அப்போ பனிக்கு விடுப்பு விடுப்பு விடுப்புன்னு எடுத்தோன்னா இதை நாங்கள் என்ன பண்ணுவோன்னா போவர்ட்டி சைக்கிள் அப்படி சொல்லுவோம், நாங்கள் விஷியஸ் சைக்கிள்னு சொல்லுவோம். நம்ம ஃபுட் சயின்ஸ் எடுக்கும்போது அந்த டயட்டிக்ஸ் எடுக்கும்போது அதாவது அந்த வறுமை சுழற்சி அப்படின்னு சொல்லுவோம். இதனால் பதியும் பாதிக்குது, பணியால் விடுப்பு எடுக்கிறாங்க, விடுப்பால் வந்து பணம் குறைவாக வருமானம் குறையுது, வருமானத்தால் போதிய உணவு அவங்களால கொடுக்க முடியல, அதே அந்த சுழற்சி வந்துட்டுருக்கும். இதனால் நமக்கு அரசாங்கம் நிறைய ஸ்கீம்ஸு நிறைய பிளான்ஸ்லாம் கொடுத்து அந்த சுழற்சியை வந்து உடைக்கணும். ஒரு பக்கம் இருக்க தான் செய்யுது, ஆனால் இன்னும் அடித்தட்டு மக்களில் இந்த சுழற்சி இருக்க தான் செய்யுது. அன்றாட கூலி வேலை செய்கிறவங்க, தினசரி கூலிக்கு போகிறவங்க கிட்ட இப்போது இந்த மாதிரியான ஒரு ட்ரெண்டில் அப்போ இருந்த அந்த உழைப்பு, உடல் பயிற்சி, உணவு முறை, உறக்கம் எல்லாமே இப்போ அடியோட நமக்கு மாறி போச்சு. அதனால தான் ஒரு நான் இப்போது அதுதான் நான் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன், நமக்கு இருக்கிறதே வந்து ஒரு 60% கூட நம்ம கையில் இல்லை, 60% வெளிப்புறத்தில் போயிடுச்சு. நம்ம சுவாசிக்கிற காற்று, நம்ம குடிக்கிற தண்ணி, நம்ம இருக்கிற மண் வளம், அதுலேருந்து கிடைக்கிற உணவுகள், இது எல்லாம் தான் நம்மளுடைய ஆரோக்கியத்தை நிர்ணயிக்குது. ஸோ அந்த 40% நம்ம காப்பாற்றிக்கணும் அப்படின்னாக்கா நம்ம உடல் உழைப்பையும் கொடுக்கணும், உடற்பயிற்சியும் தினந்தோறும் செய்யணும், நல்ல காய் பழம் அதாவது உயிர் சத்துக்கள் நுண் சத்துக்கள் சொல்லுவோம், வைட்டமின்ஸ் மினரல் தாது உப்புக்கள் அது அதிகமாக கிடைக்கிற பச்சை காய்கறிகளையும் பழங்களையும் வெப்பத்துக்கு உட்படுத்தாமல் வேறு எந்த விதமான பக்குவப்படுத்துதலோ பதப்படுத்துதலோ செய்யாமல் நீங்கள் அப்படியே அதை நேரடியாக எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சாப்பாட்டில் சேர்த்துக்குவாங்கன்றது வற்புறுத்து காரணம் அதுதான். இது கொஞ்சம் இப்போ மக்கள் வந்து மாறிட்டு வராங்க, ஏன்னா
அப்போது வந்து எவ்வளோ நல்லா இருந்தாலும் திடீர்னு ஒரு காலரா வந்தது, திடீர்னு ஒரு வயிற்றுப்போக்கு வந்ததுன்னா கொள்ளை நோயின்னு சொல்லிட்டு கும்பல் கும்பலாக இறந்து போயிடுவாங்க. இப்போ எல்லா மனிதனுமே வந்து நோயோடு போராடின்னு வாழத்தான் நீங்கள் கற்றுருக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். நோய் இருக்குந்தான், அதுதான் லைஃப். இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, வாழ்க்கைன்னா மேடு பள்ளம் இருக்கும், இன்பத் துன்பம் இருக்கணும், அதே போல் இந்தியும் சேர்த்துக்கணும். வாழ்க்கைனா நோய் இருக்குன்னா அதோட நீங்கள் வந்து போராடினு வந்துட்டு தான் இருக்கணும், வேறு வழி கிடையாது. நீ காலையில் கிளம்பும்போது குழந்தை வயிற்று வலிக்குதுன்னு, மனைவி வந்து தலை வலிக்குதுன்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு முதுகு வலிக்குதுன்னு சொல்லுவீங்க, உங்களுடைய அப்பாவோ அம்மாவோ வந்து நேற்று நைட்டெல்லாம் தூங்கலை எனக்கு முட்டி வலிக்குதுன்னு சொல்லுவீங்க. அப்போ நீங்கள் யாரை வந்து கவனம் எடுத்துக்குவீங்க? அப்போ ஒட்டுமொத்த ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் இருக்கிற குடும்பத்துக்கே ஒரு மருத்துவரோ ஒரு மருத்துவமனையோ தேவைன்ற மாதிரி இருந்தது. அப்போ அது மாதிரி இல்லை. இப்போ நீங்கள் எல்லாமே கொஞ்சம் அப்படியே பழைய நடைமுறைக்கு வந்தீங்கன்னா, இந்த வேதிப்பொருள் சேர்க்காத உணவு, மாசு இல்லாத ஒரு இயற்கை சார்ந்த ஒரு சூழல் அடிக்கடி நம்ம போயிட்டு வர்றது, வீட்டிலையும் வந்து நமக்கு ஒரு தோட்டம்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறது, முக்கியமாக ஒரு பேராசை இல்லாமல் இருக்கிறது, அவங்க இதை செஞ்சுட்டாங்க நம்ம அதை பாரி செய்யணும், அவங்க இதை வாங்கிட்டாங்க நம்ம அந்த மாதிரி வாங்கணுன்ற ஒரு அதெல்லாம் இல்லாமல் நமக்கு என்ன இருக்குதோ அதை வச்சுட்டு சத்தான உணவு முறையும் ஒரு சீரான வாழ்க்கை முறையும் வாழ்ந்துட்டு போனோம்னாக்கா அந்த கொடுமையான நோய்கள்லாம் இப்போ இல்லாமல் இருக்கும். இப்போ இன்னும் நமக்கு பேராசை தான் இப்போ இந்த புற்றுநோயெல்லாம் சொல்கிற இதுக்கு காரணம். எவ்வளவோ சொல்லிட்டு போகலாம், இப்போ எங்கேயோ ஒரு செய்தித்தாளில் இவருக்கு கேன்சர் இருக்குதுன்னு சொல்லுவோம், ஒரு படத்தில் வந்து லாஸ்ட்டு சீனில் லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல தான் புற்றுநோய் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா போயிடுச்சு, கூட இருக்கிற மாமா சித்தப்பா பெரியப்பா அத்தை நம்ம கூட இருந்த ஃப்ரெண்டு வேலை செஞ்சவங்க அந்த மாதிரியா தினந்தோறும் பழகினாங்க, தெருவில் ஒரு ரெண்டு பேர் இப்படி கேன்சர் இருக்குன்னா, இவங்க புகைப்பழக்கம் மது பழக்கம் இருந்தால் தான் புற்றுநோயின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு அம்மா என்னுடைய தோழியுடைய அம்மாவுக்கு போன மாதம் கேன்சர்னு, அவங்களுக்கு என்ன புகைப்பழக்கம் இருக்கா மது பழக்கம் இருக்கா கிடையில, ஏதோ ஒரு ரூபத்தில் உள்ளே வந்ததாக தான் இருக்கலாம். கேன்சர் பெண்களுக்கு எந்த ரூபத்தில் உள்ளே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா மார்பக புற்றுநோய் சொல்லுவோம், கர்ப்பப்பை புற்றுநோயின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து நமக்கு அந்த ஹார்மோனுடைய பிரச்சனை, நம்மளுடைய தனிநபர் சுகாதாரம், அதே போல நம்ம எடுத்துக்கிற உணவுகள், அது நீங்கள் ஹார்மோனுனா எங்கேயோ வெளியிலேருந்து வந்துடல, நம்ம உணவை வச்சு தான் நம்ம ஹார்மோனுடைய இயக்கங்களும் இருக்குது. சுரப்பிகள் ஒன்று ஒன்றுமே நம்ம கொடுக்குற உணவுலேருந்து எடுத்துக்கிற சத்தில் தான் இயங்குது. அப்போ நீங்கள் போதுமான ஒரு குறிப்பிட்ட சத்து வந்து நீண்ட காலமாக அவங்களுக்கு இல்லாமல் இருக்கும்போது அந்த குறிப்பிட்ட ஒரு ஹார்மோன் வந்து இயக்க நிலைக்கு பிரச்சனை வரும்போது அது சுரக்கிற ஹார்மோன் ஒன்று அதிகமாகிடுது இல்லை குறையுது, அந்த ஒரு பிரச்சனை. அதே போல் உடல் உழைப்பு இல்லாமல் இருக்குது, உடல் வந்து கண்டினியூஸாக உழைப்பில் இருந்துகிட்டே இருந்தால் தான் எல்லா உறுப்புகளும் சரியான இயக்கத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். எப்போ நீங்கள் ரெஸ்ட்டு கொடுக்கலாம் அப்படின்னாக்கா நைட்டு தூங்கும்போது, இரவு தூக்கம் தான் எல்லாத்துக்கும் நம்ம வந்து அமைதியாக இருக்கிற ஒரு ஓய்வு கொடுக்கறது. அப்போது இந்த புற்றுநோயின்றது வந்து இந்த மண்ணிலேருந்து வருது, தண்ணியிலேருந்து வருது, நம்ம சாப்பிட்ற துரித உணவுலேருந்து வருது, யூஸ் பண்ணுற அந்த பிளாஸ்டிக்ஸ்லேருந்து வருது. பிளாஸ்டிக்கில் எதுக்கு வருது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, நீங்கள் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இப்போ சூடான லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணவுடனே அந்த பிளாஸ்டிக் டப்பாலாம் கொடுக்குறாங்க, அதில் தண்ணி பாட்டிலில் சூடான தண்ணி ஊற்றுறாங்க. அதுக்கப்புறம் டீ எல்லாமே இப்போ வந்து பிளாஸ்டிக் கவரில் கட்டி கொடுக்குறத நான் பார்க்குறேன் நான். அப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிளாஸ்டிக்கில் இருக்கிற நச்சு பொருள் வெளியேறி நமக்கு உணவு மூலயமா உள்ளே போயிட்டுருக்கு. எவ்வளோ ஆராய்ச்சிகள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, நமக்கு அந்த வேக்ஸ் கோட்டட் டீ கப்பு அதெல்லாம் சொல்கிறோம். ஸோ காலையில் எந்திரிச்சிலேருந்து ராத்திரி தூங்குற வரையில் நம்ம கூட பயணப்படுற பொருட்களை பார்த்தீங்கன்னாக்கா 80% பிளாஸ்டிக்காகவே இருக்குது, ஆஸ்பெஸ்டாஸ் போட்டு ஷீட்டு இருக்கிற வீட்டில் இருக்கும். அதே போல் பெண்களுக்கே இன்னும் நிறைய சொல்லணும்னு சொன்னால், ஒரு குளிர்சாதன பெட்டி உபயோகித்தாக்கா இத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு இந்த அளவு உள்ள ஒரு அறைக்கு இவ்வளவு தான் அதுலேருந்து அந்த குளோரோ அந்த வாயு வெளியேறணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த வாயு குளோரோஃப்ளோரோ கார்பன் நினைக்கிறேன், அது வெளியேறணும். அந்த வெளியேற அறையை விட சின்ன அறையில் ஒரு பெரிய ஃப்ரிட்ஜை வைக்கிறாங்க. அப்போ அந்த நச்சு வாயு என்ன ஆகுது, மிக அதிக அளவில் நம்ம பிறந்த குழந்தையிலேருந்து வயசானவங்க வரலாம், ஒரு வீட்டில் ஒரு 6-7 பேர் இருந்தாங்கன்னா எல்லாமே சுவாசிக்கிறாங்க அதில். அப்போ அது நமக்கு தெரியாது, அதனால் காப்பர் பாட்டம் யூஸ் பண்ணுறாங்க, அந்த மெட்டல் போயிடக்கூடாது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் கப்ஸில் நம்ம ரொம்ப ஃபேன்சியாக யூஸ் பண்ணுறோன்றதால எல்லாம் வச்சிருது, குளிர்சாதன பெட்டியில் வச்சுட்டு அதை எடுத்த உடனே சூடாக்குறது. ஸோ இந்த மாதிரி நமக்கே தெரியாமல் உடற்பயிற்சி செய்கிறாங்க,
காய் பழம்லாம் வாங்குறா நல்லது தான், ஆனால் அதை எப்படி பயன்படுத்துன்னு தெரியாமல் திரும்பவும் அந்த பிரச்சனைக்குள்ளே போய் நம்மளே மாட்டிக்கிறோம். ஸோ இதை மாதிரியாக நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நம்ம கூடவே புற்றுநோய் காரணிகள்லாம் நமக்கு பயணம் செய்துட்டு இதில் தான். ஆமாம், முடியலை. இதனால தான் வந்து மதுப்பழக்கம் இல்லைனாலும் புகைப்பழக்கம் இல்லைனாலும் அவங்களுக்கு இந்த கொடிய நோய் வந்தது அப்படின்ற மாதிரியான காரணங்கள் நிறைய இருக்குது. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்கவுங்க வயதுக்கு ஏற்ற மாதிரி உணவு உட்கொள்ளணுன்றது அத்தியாவசியமான ஒன்றா மேம்? ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா இப்போ பிறந்த குழந்தையிலேருந்தே நம்ம பார்த்தோம்னாக்கா, பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் தான், அதில் வேறு ஆப்ஷனே கிடையாது நமக்கு. 6 மாத காலம் வரையில் தாய்ப்பால், அதுக்கப்புறம் இணை உணவுன்னு சொல்லுவோம், சப்ளிமெண்ட்ரி ஃபுட்டுன்னு சொல்லுவோம். அது கூட கொஞ்சம் மசிச்ச சாதம், பருப்பு கலந்து கொடுக்கறது, உருளைக்கிழங்கு மசிச்சு கொடுக்கறது, கேரட்டு, அந்த காய்கள் மட்டும்தான் கிடையாது. அவரைக்காய், கொத்தவரங்காய், இந்த மாதிரி காய்களையும் சார் எடுத்து வேக வச்சு கொதிக்க வச்சு சாறு எடுத்து சூப்பு மாதிரி நம்ம கொடுக்கலாம். அந்த சாறை வந்து குழந்தை, ஏன்னா அது நார்ச்சத்து அதிகம்ன்றத குழந்தைக்கு சிக்கல் கூட வரலாம் அந்த ஆறு அதுக்கு அப்புறம் இணை உணவு கொடுக்கும்போது. அதனால் அதை பருப்பு கூட அந்த காய்களில் வேக வைக்கும் போது அந்த தண்ணி எடுத்து நம்ம சாதத்தை கூட குழச்சி கொடுக்கலாம். பழங்களை நம்ம கட் பண்ணி கொடுக்குறோம், மசிச்சு கொடுக்குறோம், காய்களை சேர்த்துக்குறோம். முட்டை 1 வயதுக்கு அப்புறம் கட்டாயம் நம்ம முட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அதுவும் குழந்தைங்களுக்கு ஒரு ஒரு வயசு குழந்தையிலேருந்து ஒரு உணவாக தான் நம்ம வந்து அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும், அறிமுகப்படுத்தணும். அதே போல் ஒரு உணவை அறிமுகப்படுத்திட்டு கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணணும். அந்த குழந்தைக்கு வந்து வாந்தி, குமட்டல், வயிற்றுப்போக்கு இல்லை வேற எதனாச்சும் அறிகுறிகள், இந்த ஒவ்வாமை அறிகுறிகள் இருந்ததுனாக்கா அதை நம்ம வந்து நிறுத்திடணும். ஒத்துக்குச்சு அப்படின்னு சொன்னால், ஒத்துக்குன பிறகு அதை உடல் ஏற்றுக்கொண்ட பிறகு 1 வார காலத்துக்கு அதே உணவை அதே குறைந்த அளவில் அவங்களுக்கு கொடுத்துட்டு வரணும். அதன் பிறகு நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிக பற்றி புது புது உணவை அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த எல்கேஜி யூகேஜி சிறு குழந்தைகள் சொல்லணும், அந்த குழந்தைங்களுக்கு முன்னாடி இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் அதிகமான எனர்ஜி தேவைப்படும். ஏன்னா குழந்தைங்க வந்து ஸ்கூலில் விளையாடுவாங்க, வீட்டில் விளையாடுறாங்க, படிக்கணும், கவனம் தேவை. அந்த கவனத்துக்கு கூட அந்த இது படிப்பில் கவனம், கிளாஸ் ரூமில் அட்டென்ஷனாக இருக்கிறதுக்கு கூட நமக்கு எனர்ஜி தேவை. 1 ஹவர் 2 ஹவர் கவனிக்க முடியும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜி லெவல் அவங்களுக்கு குறைஞ்சி போயிடும். அதுக்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, காலையில் கிளம்பும் போதே குழந்தைங்களுக்கு உணவு கொடுத்து தான் நம்ம அனுப்பணும். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் 6 மணிக்கும் 7 மணிக்கும் குழந்தைங்கள வந்து அந்த ஸ்கூல் பஸ்ஸு வேன் அனுப்பிச்சு விட்டு அவங்களுக்கு ஒரு மணி நேரம் அவங்க பயணம் செய்கிறாங்க. அதனால் குழந்தைங்க வந்து ஒழுங்காக சாப்பாடு எடுத்துக்க மாட்டாங்க, அவங்களுக்கு தனி கவனம் கொடுக்கணும். முன்னாடிலாம் நம்ம முன்னாடி சொல்லிட்டு இருந்த மாதிரி ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடியும் குழந்தைங்க என்ன சாப்பிட்றாங்க, எங்கே விளையாடுறாங்க, என்ன படின்னு சொல்கிறது, இந்த நிறைய அழுத்தம் வந்து பெற்றோருக்கு இல்லாமல் இருந்தது. இப்போ எல்லா விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும்ன்றதால குழந்தைங்களுக்கும் அதிக அழுத்தம் கொடுக்குறாங்க, பெற்றோருக்கும் மன அழுத்தம் அதிகமாகுது. அதில் உணவில் கவனம் செலுத்துறன்ற பேரில் சரியான உணவை கொடுக்காமல் போயிடுறாங்க. கவனமாக இருக்கிறாங்க, குழந்தை நல்ல சாப்பாடை சாப்பிடணும்னு, ஆனால் சரியான முறையில் சரியான உணவாக கொடுக்குறாங்களான்றது தான் கேள்விக்குறி. நேரத்துக்கும் கொடுக்குறாங்க, சரியான உணவாக கொடுக்குறாங்கன்றது நம்ம சொல்ல முடியல நம்மளால். அந்த நேரத்துக்கு அவங்களுக்கு எவ்வளவு சத்துக்கள் வேணும் அதை தனியாக நம்ம சிஎஃப்டிஆர் என்னன்னு சொல்ல தேசிய உணவுக் கழகம், சென்ட்ரல் அதாவது மத்திய உணவு ஆராய்ச்சி நிறுவனம், அதுக்கப்புறம் வந்து இந்திய மருத்துவக் கழகம், இவங்கெல்லாம் நமக்கு பரிந்துரைச்சிருக்காங்க. அவங்க நிர்ணயித்த அளவு தான் குழந்தையிலேருந்து வயதானவங்க வரை நம்ம கொடுத்துட்டு வரோம். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா பள்ளி குழந்தைகள், இந்த 2ஆம் 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 10 வரையில் அந்த குழந்தைங்க. அதுக்கப்புறம் அந்த வளரிளம் பருவம் சொல்கிற அடோலசன்ட் ஏஜ், அந்த வளரிளம் பருவம் அடோலசன்ட் ஏஜில் வந்து தான் அவங்க வந்து பூப்படைதல், அந்த ஏஜ் அட்டன் பண்ணுறது பியூபர்டல் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். அது ஆண்களாகட்டும் பெண் குழந்தைகளாகட்டும், இரு பெண் குழந்தை ஆண் குழந்தை ரெண்டு பேருமே அந்த ஒரு வயது அடையிறதுக்கு, அந்த பூப்படைகிறது, மெச்சூரிட்டி வர்றதுன்றது வந்து அந்த ஸ்கூல் அந்த 10th படிக்கும் போது, 11th 12th அப்போல்லாம் அவங்க வந்து அந்த பியூபர்டல் ஏஜில் இருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு குரல் மாறுபாடு, உடல் ரீதியான மாற்றங்கள் இதெல்லாம் ஏற்படணும். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு உணவு முறைகளை எப்படி கொடுக்கணுன்றது பெற்றோர் கவனமாக இருக்கிறத விட ஆசிரியர்களும் அதில் வந்து ஒத்துழைக்கணும் தான் நான் சொல்கிறேன். குழந்தைங்க காலைல வந்தாங்கன்னா நீங்கள் முதல்ல சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க.
ரெண்டு பேரும் சேர்ந்து செய்தாங்கன்னா கட்டாயம் அந்த குழந்தைய வந்து ஒரு ஆரோக்கியமான குழந்தையா நல்ல ஒரு படிப்பையும் அந்த குழந்தை எடுத்துக்கிற அளவுக்கு நம்ம கொண்டு வரலாம். இது ரெண்டு பேர்ல யார் சைடு வந்து மிஸ் ஆனாலும் அவங்க என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க, குழந்தை வீட்டில் சாப்பிட்டுட்டு வந்துட்டு நினைச்சிருப்பாங்க. பெற்றோர் என்ன பண்ணுவாங்க, குழந்தை வந்து சாப்பிடாம மயக்கமா இருக்குதா இல்லை அதுக்கு கவனம் இல்லையான்ட்டு தெரியாது. ஸோ ரெண்டு பேருமே அதில் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும். அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஒரு பள்ளி குழந்தைய விட அடோலசன்ட்ல வந்து ஒரு விகரஸ் பிளே இருக்கும். இப்போ பாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அத்லட்டாக வருவாங்க, அவங்களுக்கு ஃபுட்பால், த்ரோபால், வாலிபால், கபடி, டென்னிஸ், கிரிக்கெட்னா இன்னும் நல்ல உடல் பயிற்சியும் உடல் உழைப்பும் ரொம்ப அதிகமாக வேணும். அது வந்து ஆண்களுக்கு. பெண்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கல்லூரி காலத்துக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் அவங்களுக்கு வந்து திருமணம் செஞ்சு ரொம்ப முக்கியமான அந்த ப்ரெக்னன்சி, அந்த கர்ப்ப காலமும் பேறுகாலம்ன்றதும் பாலூட்டும் தாய்மாராக வரப்போகிற காலத்துக்கும் ரெண்டு காலங்களுக்கும் அவங்களுக்கு இருக்கிற அந்த ஆரோக்கிய நெருக்கடிகள்னு சொல்லுவோம். அதை சரி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ் தான் அந்த வளரிளம் பருவம் சொல்லும். அந்த பருவ வயதில் நல்ல ஒரு உறுதியான அடித்தளம் ஆரோக்கியம் நம்ம கொடுத்தனாக்கா, ஆரோக்கியம் வந்து உணவு முறையிலையும் உடற்பயிற்சி முறையிலையும் ஸ்ட்ராங்காக கொடுத்தனாக்கா அடுத்த வர அந்த நடுத்தர வயதில் கர்ப்ப காலமும் அந்த பாலூட்டும் தாய்மாராக ஆகும்போதும் அவங்களுக்கு உடலில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தாய் சேய் ரெண்டு பேருமே நலமாக இருக்கலாம். இதே போல தான் பணிக்கு போகும்போதும் அடுத்தது வயதானவங்களுக்கு. இப்போ வயதானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நடுத்தர வயதோட வயதானவங்களுக்கு பல்லு கொட்டி இருக்கும், சுவை தெரியாது, இன்னும் நிறையா முதுமையால் ஏற்படுற ஞாபக மறதி, நினைவு குறைபாடு அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும், செரிமானம் தன்மை குறைஞ்சிருக்கும். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த உணவுடைய பதத்தையும் அளவையும் நம்ம மாற்றி பக்குவமாக அவங்களுக்கு கொடுத்தனாக்கா எந்த வித வயதினருக்கும் எந்த கோளாறும் இல்லாத அளவுக்கு உணவு முறை மாற்றங்கள் நம்ம செய்து தான் ஆகணும். குழந்தைகளை வச்சிருக்க பெற்றோர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க, என்ன அறிவுரைகள் சொல்லுவீங்க? இப்போ குழந்தைங்க வச்சுக்க பெற்றோர்னு பார்த்தோன்னா இளம் பெற்றோராக தான் இருக்காங்க. அவங்க வந்து அந்த கால உணவு முறைக்கு அறிமுகம் இல்லாதவங்களாக இருக்கிறாங்க. இப்போ இந்த கால உணவு முறையிலேருந்து வெளியில் வந்துடணும்னு நினைக்கிறாங்க, மாறிட்டு வர திண்டல். ஸோ ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு குழப்பத்தில் மாட்டிகிட்டு இருக்காங்க. இது நடுவில் நமக்கு வந்து இந்த ஊடகங்களில் வர செய்தி, அதில் வந்து எது உண்மை எது பொய் எதை கொடுத்தா நல்லாகும் இப்போ அப்படின்றது தெரியாமல் தான் அவங்களுக்கு இருக்குது. சில தன்னார்வலர்கள், நிபுணர்கள், ஆய்வாளர்கள், உணவியல் நிபுணர்கள், அதுக்கப்புறம் நம்ம அரசு நிறுவனங்களை சார்ந்த அந்த எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அவங்கெல்லாம் அவங்களுக்கு ஒரு குரூப்பாக இருந்து அவங்களுக்கு நிறையா ஆலோசனைகள், அறிவுரைகள், விழிப்புணர்வு முகாம்கள்லாம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் குழந்தைங்களுக்கு ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்க. பொதுவாக எல்லாம் சொல்கிறது ஃபாஸ்ட்டு ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு, கெமிக்கல்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணி செய்தது, 6 மாத காலத்துக்கு இருக்கும், 1 வருட காலத்திற்கு இருக்கும் அப்படின்ற மாதிரியான உணவுகள். ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம், டப்பாவெல்லாம் அடைச்சி வைக்கிறது. எந்த டப்பா, அது இரும்பு டப்பா இருக்கலாம், அலுமினியம் டப்பா இருக்கலாம், இல்லை பிளாஸ்டிக் டப்பாவாக இருக்கலாம், இல்லை டிஸ்போசபிள் அந்த மாதிரி வேறு ஐட்டமாக இருக்கலாம். பச்சை ஒரு ஆப்பிள்னா அந்த ஆப்பிள் ஆப்பிளாக சாப்பிட்ருங்க, அந்த ஆப்பிளாக ப்ரிசர்வ் பண்ணி வச்சதை நீங்கள் கொடுக்காதீங்க. தக்காளியாக தக்காளி சாப்பிட்ருங்க, தக்காளியை ப்ரிசர்வ் பண்ணி நீங்கள் கொடுக்காதீங்க குழந்தைங்களுக்கு. அந்த ப்ரிசர்வேஷன் முன்னாடி ஒரு அறிமுகப்படுத்தும் போது ஒரு நல்ல விஷயமாக தான் இறங்கியிருந்தோம், ஆனால் இப்போ ஆரோக்கிய சீர்கேட்டுக்கு அதுவே ஒரு விஷயங்களாக நமக்கு மூல காரணங்களாக வர அதை வந்து குழந்தைங்களுக்கு தடுக்கலாம். ஏன் பெரியவங்களுக்கு அப்போ கொடுக்கலாமான்னு கூட சில பேர் கேட்டிருக்காங்க. பெரியவங்களுடைய உடல்நிலை வந்து ஒரு தேவையில்லாத ஒரு கிருமி உள்ளே வந்தால் அதை எப்படி வெளியில் தள்ளுற அளவுக்கு தகவமைப்பை மாற்றின்னு இருக்கும், இந்த அடாப்டேஷன் இருக்கும் அவங்களுக்கு. அதே போல் ஒரு வலி வேதனைனா சொல்லுவாங்க, குழந்தைங்க அந்த நிலையில் இல்லை, ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஆர்கன்ஸ்லாம், அந்த சீக்கிரம் அவங்க வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க இப்படி இருக்குது உடம்பு, அதனால் அவங்கள அந்த மாதிரி கஷ்டப்படுத்த தேவையில்லை. மதிய உணவுக்கு போகும்போது கீரை சாதம், சாம்பார் சாதம், காய்கள்லாம் சேர்த்த ஒரு கலவை காய் சாதம், கீரைகளை கலந்து ஒரு சாதம், கீரையும் காயும் சேர்ந்தது அவங்களுக்கு ஸ்நாக்ஸ்ன்னு ஒரு பெரிய பாடாப்படுத்துது. பெற்றோர்கள் வந்து ஸ்நாக்ஸ் என்னதான் வைக்கிறது அப்படின்னே தெரியாமே இருக்கிறாங்க அவங்க, நான் இதை வச்சுன்னா அதை சாப்பிடலாம், ஆனால் ஒரு பிஸ்கட் பாக்கெட் அவங்க பேக்ல தூக்கி போட்டால் வேலை முடிஞ்சு போச்சு இல்லையா. வேற ஏதோ ஒரு ஈவன் இப்போவும் ஒரு ஒரு அந்த மாதிரியான வியாபார ரீதியாக இந்த பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட அந்த உணவுப் பொருட்களை ஸ்நாக்ஸாக இப்போவும் வைக்கிறாங்க. அதை நாங்கள் வந்து அவேர்னஸ் ப்ரோக்ராமுக்கு போகும்போது பேரண்ட்ஸ்க்கு சொல்கிறோம் தான் நாங்கள். ஆனால் சில பேர் வந்து ரொம்ப கவனம் எடுத்துக்கிட்டு பழங்களை கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க. பழங்கள் நீங்கள் பழங்களை கொடுங்க, ஜூஸாக காலையில் கிளம்பும் போதே கூட கொடுத்து அனுப்புங்க. ஏன்னா ஃப்ரெஷ் ஜூஸ்லாம் வந்து பாட்டிலில் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க சாப்பிட்டு கொஞ்சம் சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் ஏதாவது வீட்டில் யூனிஃபார்ம் போட்டுறாங்க விளையாடுறாங்கன்னா கிளம்புற வேனில் ஏற்றுற சமயம்
சமயத்தில் ஒரு ஜூஸ் கொடுத்து அனுப்புங்க. அப்படி செய்யலாம். அவங்களுக்கு மல்லாட்டை கேக்கு, இந்த எள்ளுருண்டை, வேறு அந்த சிக்கி ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் அந்த மாதிரியான சிறுதானம், இல்லை அவங்களுக்கு சுண்டலே நீங்கள் கொடுக்கலாம், பிரச்சனையே கிடையாது. ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு சுண்டல் வீதம், கொண்டக்கடலை, வெள்ளைக்கடலை, பட்டாணி, பெரும்பயிறு, காராமணி, பச்சைப்பருப்பு, இது மாதிரியே அவங்களுக்கு சுண்டல் கொடுக்கலாம். மணில பயிர், வேர்க்கடலை, வேர்க்கடலை சுண்டல், அதில் இன்னும் கொஞ்சம் நீங்கள் சிரத்தை எடுத்திங்கன்னா மாங்காய், நம்ம வெளியில் வாங்குகிறோம் இல்லைங்களா, குழந்தைங்களுக்கு இப்படிலாம் இருக்குதுன்னுட்டு அதோடைய முழு பொறுப்பும் பெற்றோர் தான் நான் சொல்லுவேன். அவங்க வந்து அறிமுகப்படுத்தணும், அவங்களுக்கு அறிமுகப்படுத்தினா தான் குழந்தைங்களுக்கு தெரியும். இப்போ சில பேர் கேட்பாங்க, குழந்தை வந்து கத்திரிக்காயே சாப்பிட மாட்டேது மேடம்னுவாங்க, கத்திரிக்காயை எப்படி கொடுத்தீங்க அப்படின்னாக்கா, நான் வந்து பொரியல் செய்து கொடுத்தேன், அப்போ அதை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி கொடுத்தீங்களா, வேற மாதிரி சட்னி வச்சு கொடுங்க, ஏன்னா ஒரு அஞ்சு வகையான விஷயத்தை நீங்கள் அறிமுகம் பண்ணால் தான் எதனா ஒரு டேஸ்ட் குழந்தைக்கு பிடிக்கும். நமக்கே அது போல தான், இவங்களுக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும்னு செய்யும்போது குழந்தைங்களுக்கு நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுங்க. சாயந்தரம் வரும்போது அந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ்னு அது ஒரு பெரிய போர்க்கால மாதிரி இருக்குது, என்ன செய்து கொடுக்கலாம் அவங்களுக்கு. ஆமாம், என்ன செய்து கொடுக்கலாம், என்ன செய்யறதெல்லாம், புட்டுங்க கொடுங்க. இப்போ புட்டுங்க நம்ம செய்கிறதே கிடையாது, இப்போ இருக்கிற இளம் பெற்ற வந்து புட்டுங்களே செய்கிறது கிடையாது. அரிசி புட்டு செய்யுங்க, தென்னைப்புட்டு செய்யுங்க, சிறுதானிய புட்டு செய்யுங்க, கேழ்வரகு புட்டு செய்யுங்க, இந்த மாதிரி கொஞ்சமாக கொஞ்சமாக செய்து கொடுங்க. உருண்டை செய்து கொடுங்க, சத்துமா உருண்டை செய்து கொடுங்க, காய்கறிகள்லாம் சேர்த்து ஒரு உருண்டை மாதிரி செய்து கொடுங்க, முளைகட்டின பருப்பு சுண்டலை கொடுங்க, அடை செய்து கொடுங்க. முருங்கைக்கீரை, கேழ்வரகு அடைலாம் நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு ரெகுலராக செய்து கொடுப்பாங்க, இப்போ அதெல்லாம் செய்கிறது கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஒரு பொருளை பெற்றோர் முதல்ல குழந்தைங்க கண்ணில் காமிக்கிற அளவுக்கு நீங்கள் பையீங்க, அறிமுகப்படுத்திங்கன்னா குழந்தை ஒரு நாள் வேணானாலும் ரெண்டாவது நாள் மூணாவது நாள் கொடுத்தீங்கன்னா கட்டாயம் ஒரு நாள் சாப்பிடும். ஸோ குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கிற சத்துக்கள் நிறைந்த உணவை வந்து சிற்றுண்டி ஆகட்டும், மதிய உணவாகட்டும், அவங்களுக்கு கொடுத்தா அதுதான் ஒரு பெரிய அடித்தளம் அவங்களுக்கு. அவங்க வயதாகும் போது அதுதான் அவங்களுக்கு நல்ல ஒரு வளமான ஆரோக்கியமான எதிர்காலத்தை அவங்களுக்கு கொடுக்கும். இப்போ இருக்க சிச்சுவேஷன்ல வந்து சர்க்கரை நோயின்றது வந்து ரொம்ப அதிகரிச்சுட்டு வருது, அதுக்கு நீங்க என்ன, எதனால சர்க்கரை நோய் அதிகமாகுதுன்னு நினைக்கிறீங்க, இதை வந்து தவிர்க்க முடியுமா, சர்க்கரை நோய் வந்து வராமலே நம்மளால இருக்க முடியுமா, சாத்தியமா? சர்க்கரை நோயின்றது யார் ரெண்டு பேர் ஒரு பத்து நிமிஷம் பேசினாலும் அது நடுவில் வந்து சர்க்கரை நோய். உனக்கு சுகர் இருக்கா, எனக்கு சுகர் குறைஞ்சிருக்கு இல்லை ஏறி இருக்கு, உங்கள் வீட்டில் டயபெட்டிக்காக இருக்கா, இல்லை ஒரு கல்யாண விஷயத்து விசேஷத்துக்கு போனால் கூட அங்கே இந்த பேச்சு வருது. ஏன்னா ஆமாம், சாப்பிட போகிறோம் அப்படின்னாக்கா இது எனக்கு வேணாம் அது வேணாம், எனக்கு சுகர் இருக்குது, எனக்கு டயபெட்டிஸ் இருக்குது, இப்போ தான் இது அதிகமாகச்சு குறைஞ்சிது. ஸோ தினந்தோறும் நடக்கிற உரையாடலில் ஒரு வார்த்தையாகவே இந்த நீரிழிவு நோய் சர்க்கரை நோயின்னு நமக்கு வந்து போச்சு. சர்க்கரை நோயை வந்து குணமாக்கலான்றது ஒரு வகையில், கட்டுப்படுத்தலான்றது இன்னொரு ஆங்கிளில், வராமல் தடுக்கலான்றது. இப்போ குணமாக்கலாம் கட்டுப்படுத்தலான்ற தாண்டி போயிட்டு வராமல் தடுக்கிறதுக்கு தான் நிறைய விஷயங்கள் விழிப்புணர்வு நம்ம கொடுத்துட்டு வரோம். ஏன்னா வந்துட்டவங்க ஒரு செட்டு போயிட்டாங்க, அவங்கெல்லாம் எப்படியும் ஒரு 50 வயதை தாண்டி இருக்கிறவங்க, வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, இப்போ தான் ஸ்க்ரீன் பண்ணி கட்டுப்பாட்டில் இருந்துக்கணும், எக்ஸசைஸ் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கவங்க இப்போ ஒரு நடுத்தர ஏஜில் இருக்காங்க. அவங்க நம்ம காலையில் பார்த்தோன்னா பீச் ரோட்டில் வெளியிலலாம் நிறைய வாக்கிங் போகிறாங்க, கேட்டால் சுகர் இருக்குது, கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நான் வாக்கிங் போகிறேன், எக்ஸசைஸ் பண்ணுறேன். அதுக்கு கீழே இருக்கிறவங்கள தான் இப்போ நான் வந்து எய்ம் பண்ணுறேன். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய் இல்லாமல் இருக்கிறவங்க, கல்லூரி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் தாண்டி புதுசாக இப்போ திருமணமானவங்க, யாரும் டயபெட்டிஸ் வராதவங்க, அவங்கள வந்து வராமையே அந்த சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அவங்க அனுபவிக்கணும். அப்போ வராமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம், இதுக்கு ஒரே விஷயம் வாழ்வியல் முறை தான், உங்களுடைய உணவும் வாழ்க்கை முறை மாற்றமும் தான், வேறு எதுவும் கிடையாது. அரிசி சாப்பிட்டா சர்க்கரை வரும், பருப்பு சாப்பிட்டா வந்து ஏறிடும், இல்லை கோதுமை சாப்பிட்டா தான் கட்டுப்பாட்டில் இருக்கும், கட்டாயம் மருந்து எடுத்துக்கணும், இப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஈவன் அரிசி தான் நமக்கு வந்து பிரதான உணவாக இருந்தது, அப்போல்லாம் சர்க்கரை நோய் இருந்ததா கிடையாது. ஏன்னா அந்த சர்க்கரை, அந்த அதாவது குளுக்கோஸ் ஸ்டார்ச்சின்னு சொல்கிறது, அது வந்து தானிய வகையிலேருந்து உள்ளே போகும்போது அது கடைசி மூலப்பொருள் ஸ்டார்ச்சாக நமக்கு உடையும் போது அதுதான் நமக்கு வந்து ஆற்றலாக வெப்பத்தை கொடுக்குற ஒரு ஆற்றலாக நமக்கு வெளியிடு. நம்ம ஓடுறது, விளையாடுறது, தினந்தோறும் செய்கிற செயல்பாடுகள் வந்து ஆற்றல் தரணுன்னாக்கா அந்த தானிய உணவுகள் அந்த மெட்டபாலிசம் சொல்லும். அப்போ முன்னாடி இருந்தவங்களுக்கு அது கிடையாது. இப்போ அவங்களுக்கு ஏன் வருதுன்னா ஒரே விஷயம், உடல் உழைப்பு இல்லை. 6 மணி நேரமோ 8 மணி நேரமோ ஒரே இடத்துல உட்காந்துருக்கும், ஆனால் கேலரியை மட்டும் கனெக்ட் பண்ணுறோம், ஒரே இடத்துல உட்காந்துருக்கும்,
சாப்பாடு இது வேண்டாம் அது வேண்டாம் இது கொஞ்சமாக ஆகணும் அதை ஏற்றணும்னு கணக்கு பண்ணுற வேண்டாம். எப்போ போல் எல்லா உணவு வகையிலையும் சாப்பிடுங்க. உடற்பயிற்சி அதிகமாக செய்யும் உடல் உழைப்பு. அது பெண்கள் வந்து நான் வீட்டில் நான் தான் வேலை செய்கிறேன் பெருக்கிறேன் பெருக்கிறது கிச்சனில் சமையல் செய்கிறது பத்தாது. பெண்களுடைய உடல் உழைப்பு எப்படி இருந்தது? நாற்று நட்டாங்க, குனிஞ்சு களை எடுத்தாங்க, அரைப்பறுத்தாங்க, அம்மி அரைச்சாங்க, உரலில் வந்து குத்துனாங்க, புடச்சி எடுத்தாங்க. ஸோ இவ்வளவு வலிமையான வேலைகளை அவங்க செய்தாங்க. அதுதான் உடல் உழைப்பு. இப்போ நம்ம செய்கிறது கிடையாது. நம்ம வந்து ப்ரெஷரோடு ஓடுறமே தவிர ப்ரெஷர் இல்லாமல் உடலுக்கு மட்டும் உழைப்பை கொடுக்கல. மனசையும் சோர்வாக்கணும் உடலையும் சோர்வாக்கணும் டென்ஷனை ஏற்றி தான் ஓடிட்டுருக்கோம். அல்ல சக்கரை நோய் வந்தவங்க மருத்துவ சிகிச்சையோட உணவையும் சேர்த்து எடுத்துக்குவாங்க. மருத்துவ அதாவது மருத்துவ பரிசோதனைகள் மூலமாக இப்போ தான் சக்கரை நோய் வந்திருக்குன்றவங்க சரியான வாழ்வியல் முறையை இனிமேலும் நீங்கள் தேர்ந்தெடுத்தி அதை அதில் பண்ணீங்கன்னாக்கா நீங்கள் சக்கரை நோயை கட்டுப்பாட்டில் கொண்டு வரலாம். இதுக்கு மேலே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதே போல் வராமல் இருக்கிற இளம் வயதினர் சரியான வாழ்க்கை முறையை மது புகைப்பழக்கம் இல்லாமல் உடல் உழைப்பை கொடுக்கறது சரிச்சீர் உணவு முறைனாக்கா நீங்கள் தடுக்கலாம் எதிர்காலத்தில் வராத அளவுக்கு.